ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரிஸ் வந்திருக்கேன். பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டேஷன் ஒரு நல்ல விஷயமா வந்தேன். அதே மேலே எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஸ் கடை ஒன்று இருந்தது. ஊர் பார்த்தீங்கன்னா கணபதி போட்டிருந்தாங்க கடை. அதில் பார்த்தீங்கன்னா நட்ஸு, ப்ளம்ஸு, அப்புறம் வந்து பேச்சப்பழம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடவுளை வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நட் ஷாப் இருக்குது. இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கிது. முந்திரி இது வேறு பிக் சைஸு கிட்ட காட்டு மாதிரி, அப்புறம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதும் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய சைஸ் வந்து, சைஸ் இது வேரியேஷன் ஏற்ற மாதிரி இருக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குது கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலந்த கிராட்சி, இது நல்லா பெரிய சைஸு. ஏன்னா வெளியிலேருந்து வந்தானா இம்போர்ட்டட் இது. இதுமாதிரி சைஸை நான் லைஃப்லேயே பார்த்து கிடையாது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்னது தான் நம்ம பார்த்துருப்போம். நல்ல பெரிய சைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் வெரைட்டிஸ் இது, பார்த்தா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் மிட்டாயி. நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய வாங்கி சாப்பிடுவேன். நல்லா கச்சி கச்சி 2 ரூபாய்க்கு உள்ள கொடுப்பாங்க பாருங்க. பாக்ஸ் நம்பர் புளிப்பு மிட்டாய் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பி, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டட் பிஸ்தா, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸில் இருக்கிறது கொஞ்சம் இது. தம்பி இருக்கிறாரு, தம்பி பேர் என்னப்பா? சஞ்சய்யா. டெய்லி பாதம் பருப்பு சாப்பிடுவது போல இது. தம்பி பாருங்க, முந்திரி பருப்பு வச்சு சாப்பிடுறது பார்த்தேன் நான். தம்பி சார் பாரு, என்ன ஆளை காணுமேனு பார்த்தேன் பாருங்க. அப்போ முந்திரி பருப்பு சாப்பிடுறாரு. இது பார்த்தீங்கன்னா புரோக்கன் முந்திரி, இது சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே இது பண்ணுறது. கிஸ்மிஸ், இந்த பாயாசத்தெல்லாம் பாதம் பருப்பு சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. அப்படி எடுத்து வாங்கிருப்போம். அத்தி, இது பார்த்தீங்கன்னா அத்தி பழம்வாங்க. இது வந்து காஞ்ச அத்தி. இது இதை பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே வாங்கிட்டேன். இது அப்படியே போகும்போது அப்படியே இது இருந்து அப்படியே சாப்பிட்டுனே போகணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருக்குது ஃபுல்லாக. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1200. அது வந்து நார்மல் ரேட்டு இருக்குது. ஸ்டார்டிங் ரேட்டு 1200. பார்த்தீங்கன்னா வெறும் 55 ருபீஸ் தான் காஃபி சார்ஜ். 120 MRP. நம்ம கடையில் 55. MRP ரேட்டு பார்த்தீங்கன்னா 120. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 55 கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு ப்ரைஸ். அந்த நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபாரின் சாக்லேட்டா? இந்தியன் சாக்லேட். இந்தியன் சாக்லேட் தான். ஃபாரின் மாடல், இம்போர்ட்டட் மாடல். இம்போர்ட்டட் மாடல் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா MRP 250. 200. ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 200 கொடுக்குறாரு பெஸ்ட் ப்ரைஸில். இதோட MRP வந்து 250 ருபீஸ். எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சாக்லேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஷேப்லேயே இருக்குது பாருங்கள், ஃபுட்பால் மாதிரி அந்த சாக்லேட்டு. MRP ரேட் 150. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா MRP ரேட் கூட கம்மியாக இருக்கும். டபுள் டக்கர் புது ஐட்டம். ஓ, ஈச் சாக்லேட் 12 கிராம் வரும் அப்படிங்களா? இது பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் புதுசாக வந்துருக்காங்க. இப்போ ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா 12 கிராம் வருமா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 250 நீங்க கொடுங்க 170 இங்கே பார்த்தீங்கன்னா 170 கிடைக்குது இது எம்ஆர்பி ரேட்டோட எப்படி பார்த்தாலும் 70 ருபீஸ் 60 ருபீஸ் கம்மியாக இருக்கு அஸ்லியாம் மேங்கோ ஷேப்டு கேண்டி இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷேப்டு கேண்டி இது பார்த்தீங்கன்னா 240 எம்ஆர்பி ஓகே 240 எம்ஆர்பி 120 அம்பரல்லா ஜெல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் பார்த்ததே இல்லை இப்போலாம் பார்க்குறேன் நான் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 200 140 தராருங்க பைக் ரைடர் ஜெல்லி எம்ஆர்பி வந்து 200 150 கொடுங்க 140 ஃபுட்பால் ஜெல்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஜெல்லி இதுவும் 200 140 கொடுங்க ஜெம்பி பால் ட்ரிங்கிங் ஜெல்லி ஜெம்பி பால் ட்ரிங்கிங் ஜெல்லி இது இங்கே பாருங்கள் ஷேக் பண்ணால் பாருங்கள் அது உள்ள ஷேக் ஆகுது அந்த பால் இதுவும் 200 140 கொடுங்க